ஆனால் மேலே யூபிஎஸ் இருக்கா? மேலே யூபிஎஸ் இருக்குங்களா? ஆமாம், அதனால் படிச்சது. பூசா வந்து பரணி, பூசத்துக்கு பரணி நட்சத்திரம், இங்கே சுக்கரனுடைய நட்சத்திரம். இப்போ இந்த சுக்கரன் கேட்டால் என்ன வரும்னு சொல்லுவாங்க, சுகர் வரும். அப்போ என்னன்னா உடம்புல அந்த இன்சுலின் சுரப்பு ஒன்றும் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா கம்மியாக இருக்கும், ஒன்றும் ஓவராக இருக்கும் இல்லைன்னா கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே பூசம் இல்லையா, இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா சனி பகவான் இல்லையா. அப்போ லோ சுகர். அடுத்தது சுக்கரன்னா நமக்கு வந்து என்னென்னா, அதாவது உடம்புல வந்து நீர் சத்து கம்மியாக இருக்கிறது. ஏன்னா சுக்கரன்னா கொஞ்சம் நம்ம சந்திரனாலும் நீர் தான், சுக்கரனாலும் நீர் தான். அந்த நீர் அப்படிங்கக்கூடிய விஷயம், அதாவது சிறுநீர் பிரச்சனை, இந்த கிட்னி பிரச்சனை, இதெல்லாம் வருது எதுன்னா இந்த சுக்கரன் தான், சரிங்களா? அதுவும் இந்த பூசத்துக்கு அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம், இங்கே சுக்கரனுடைய நட்சத்திரமே வரதுனால கொஞ்சம் இந்த கிட்னி சம்மந்தப்பட்டது, சிறுநீர் சம்மந்தப்பட்டது, நீர் இறங்காமல் இருக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து நீர் தங்கிக்கிறது, போகிறதுக்கு பார்த்திங்கன்னா உடம்புல நீர் வந்து அங்கங்கே ஸ்டோரேஜ் ஆகிக்கும், அது வீக்கமாக வந்துடும், சரிங்களா? அது மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரா பூராட மூணு இருக்குது. அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வரும்போது என்னென்னா இதனோட தன்மையும் இங்கே சேர்ந்தாங்க வேலை செய்யும், சரிங்களா? அடுத்தது பெண் குழந்தைகளால் ஒரு கவலை அல்லது மனைவி. ஏன்னா ஆணுடைய ஜாதகம் இருந்தால் மனைவி, பெண்ணுடைய ஜாதகம் இருந்தால் பெண் குழந்தைகள். அதே மாதிரி இந்த தன்னை அழகுபடுத்திக்கிறது இது எல்லாமே வந்து அந்த இடத்துல பிரச்சனையாக போயிடும். இவங்களுக்கு அது பிடிக்காது, அதை செய்யறதுக்கும் முற்பட மாட்டாங்க. அப்படி மீறி செஞ்சாலுமே அதில் ஏதாவது ஒரு அந்த அன்னைக்கு திருஷ்டி பட்டாப்பில் உடம்பு செல்லாமல் போயிடும். இப்போ இவங்க என்ன பண்ணிக்கக்கூடாது, அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக பூச நட்சத்திரம் பெருசளவுக்கு விரும்பாது, இருந்தாலும் அதை மீறி போகிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லை கொஞ்சம் இப்படி இரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சாங்கன்னா அதனால் இவங்களுக்கு உடல் பாதிக்கப்படும், சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவெண்ணெய் நல்லூர், சென்னை, திருவெண்ணெய் நல்லூர், திருவெண்ணெய் நல்லூரில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூசம் 19+20 39 தீபங்கள் வச்சு வழிபாடு செய்ய வேண்டும், சரிங்களா? வரலீங்களா? 39 நெய் தீபம் ஏற்றி இங்கே வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும், நெய் தீபம் ஏற்றக்கூடாது. ஏன்னா இந்த பூசம் சம்மந்தப்பட்டால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிடணும், அதாவது சனி பகவான் சம்மந்தப்பட்டால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிடணும், சரிங்களா? அது சந்திரனாக வந்தாலும் சரி, இது வைணாசிகம் இப்போ உத்திரட்டாதிக்கு பார்த்தோம் இல்லையா, அவங்களாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும், இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றிக்கலாம், சரிங்களா? ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அதனுடைய பாதிப்புகள் குறையும், சரிங்களா? அப்போ கரண்ட் வந்துவிட்டது, இப்போ கொஞ்சம் கரண்ட் அதிகமாக இருக்கும்.